ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இயேசு கிறிஸ்து பூ உலகில் அவதரித்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் அனைத்து கிறிஸ்தவ நேயர்களுக்கும் எமது இனிய நத்தார் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 25 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி: பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது, தமிழர்களின் அவல நிலை ஐநாவில் முன்னிலைப்படுத்தப்படும் என்கிறது கூட்டமைப்பு என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி வெளிவந்துள்ளது. இனப்பிரச்சினை தீர்வு விவகாரத்தில் அரசாங்கமானது சர்வதேச ஏமாற்று முயற்சியில் இறங்கியுள்ளது. இத்தகைய போக்கு தொடர்மானால் சர்வதேச ரீதியில் இலங்கை அந்நியப்படுத்தப்படும் சூழல் ஏற்படுவது நிச்சயமாகும். எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஜெனிவா மனித உரிமை பேரவை மாநாட்டிலும் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டிலும் இலங்கை அரசாங்கம் நெருக்கடிகளை சந்திக்கும் நிலை ஏற்படும். தமிழர்களின் அவல நிலை குறித்து மார்ச் மாதம் ஐநா மனித உரிமை பேரவை அமர்வில் முன்னிலைப்படுத்தப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். இனப்பிரச்சினை தீர்வுக்கு பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு வருமாறு அரசாங்கம் அழைப்பு விடுத்து வருகிறது. ஆனால் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க விடயத்தில் பாராளுமன்ற தெரிவுக்குழு செயற்பட்ட விதம் குறித்து தற்போது சகலருமே அறிந்துள்ளனர். பிரதம நீதியரசருக்கே தெரிவுக்குழுவில் அநீதி இழைக்கப்படுகின்றது என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவுக்குழுவில் பங்கேற்றால் என்ன நடக்கும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. தெரிவுக்குழுவில் தமிழ் மக்கள் நியாயத்தை ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் யுத்தம் முடிவடைந்த பின்னர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிட்டதாகவே கருதுகிறது. சர்வதேசத்திற்கு காட்டுவதற்காக இனப்பிரச்சினை தொடர்பில் பேசுவதாக அரசாங்கம் கூறி வருகிறது. வடமாகாணத்தில் 1,00,000 இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர். ஆனால் அங்கு 15,100 இராணுவத்தினரை நிலை கொண்டுள்ளதாக இராணுவ கட்டளை தளபதி கூறுகிறார். இராணுவ பிரசனம் வடக்கில் அதிகரித்துள்ளதுடன் திட்டமிட்ட குடியேற்றங்களும் காணி அபகரிப்பு நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெறுவதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் எம்பி தெரிவித்ததாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நல்லிணக்கத்தை சீர்குலைத்து மோதல்களை உருவாக்கி நாட்டை கலவர பூமியாக்க சூழ்ச்சி, அரசாங்கத்தின் மீது ஜேவிபி தலைவர் சோமாங்ச குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இன்னும் செய்தி வெளிவந்துள்ளது. தேசிய நல்லிணக்கத்தை சீர்குலைத்து இன மத மற்றும் மொழி ரீதியான மோதல்களை உருவாக்கி நாட்டை மீண்டும் கலவர பூமியாக்க அரசாங்கம் சூழ்ச்சி செய்கிறது. எனவே அரசாங்கத்தினால் நாட்டின் அமைதிக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள இனவாதத்தை தோல்வியடை செய்வதற்கு அனைத்து இன மக்களும் பொறுப்புணர்வுடன் அணிதிரள வேண்டும் என ஜேவிபியின் தலைவர் சோமாங்ச அமரசிங்க தெரிவித்தார். பொதுமக்களின் உண்மையான தேவைகளை இனங்கண்டு அவற்றை தீர்த்து வைத்து நேர்மையான ஜனநாயக ஆட்சியை அரசாங்கத்தினால் முன்னெடுக்க முடியாது. ஆகவேதான் நாட்டில் அமைதியின்மையை தோற்றுவித்து அதனூடாக கபட நோக்கங்கள் அனைத்தையும் அரசு நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்கிறது. தற்போதைய அரசின் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பில் பாராமுகமாய் இருந்தால் இலங்கை என்று சொல்லிக்கொள்ள நாடே மிஞ்சாது என சோமாங்ச அமரசிங்க தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர நத்தார் பண்டிகையானது எமது நாட்டில் நல்லிணக்கத்தை மேலும் பலப்படுத்தும், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வாழ்த்து என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. அது இன்றைய நத்தார் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலே அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர காணாமல் போன உறவினர்கள் தொடர்பில் சர்வதேச அமைப்புகளிடம் முறையிடக்கூடாது, படை தரப்பினர் அச்சுறுத்தல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் தம்பலகாமம் கிராமத்தில் மக்கள் பாதுகாப்பு தரப்பினரால் எச்சரிக்கப்பட்டுள்ளதாக முறையிடப்பட்டுள்ளது. அந்த பிரதேசங்களில் கடந்த காலங்களில் கடத்தப்பட்டு காணாமல் போனவர்களின் உறவினர்கள் ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளிடமோ அல்லது வேறு வெளிநாட்டு நிறுவனங்களிடமோ முறைப்பாடு செய்யக்கூடாது என்றும் இராணுவத்தினர் எச்சரித்துவிட்டு சென்றுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தமக்கு முறைப்பாடு செய்துள்ளதாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் போரினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்பொன்றின் தலைவி தெரிவித்தார். தம்பலகாமத்திற்கு 2 முன்னர் இராணுவ வாகனம் ஒன்றில் சென்ற நபர்கள் விடுதலை புலிகளோடு தொடர்புடைய எவராவது அங்கு வசிக்கின்றார்களா என்று தேடிச் சென்றுள்ளதாகவும் போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அமைப்பின் தலைவி தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர வவுனியாவில் பல குளங்கள் உடைப்பு எடுப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டோரில் 24,311 பேர் தற்காலிக முகாம்களில் தஞ்சம் என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளும் வெளிவந்துள்ளன. அதே போல மல்வத்து யான் ஓயா பெருக்கெடுப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அவை தற்போது இலங்கையில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தே அந்த செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி: கல்வி பொதுத்தராதர சாதாரண
சாதாரணதர் பரீட்சையில் விஞ்ஞான பாடத்தின் பகுதி ஒன்று வினாத்தாளை வெளியிட்ட குற்றச்சாட்டில் 5 பேர் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வினாத்தாள் 100,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தி நீண்டு செல்கிறது. இதனைத் தவிர வவுனியா ஹொரோபுத்தான வீதி நீரில் மூழ்கியுள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல 4 மாவட்டங்களில் தொடர்ந்தும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, எதிர்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே, கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆகியோர் வெளியிட்டுள்ள நத்தார் வாழ்த்து செய்திகளையும் திவ்யின பத்திரிகையும் அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனைத் தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் விஞ்ஞான பாடத்தின் பகுதியொன்று வினாத்தால் வெளியானமை குறித்து தற்போது நடைபெறும் விசாரணைகளை மையப்படுத்தி இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை வெளியிட்டுள்ளது. அதனைத் தவிர இன்றைய தினம் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள வாழ்த்து செய்திகளையும் லங்கா தீப பத்திரிகை பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அதே போல நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலை குறித்தும் சில செய்திகளையும் லங்கா தீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. நாம் அதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள தமிழகத்தின் தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, இந்திய கேட் பகுதியில் தடை, அனைவரும் அமைதி காக்க பிரதமர் வேண்டுகோள் என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. தில்லியில் பாலியல் வன்முறைக்கு ஆளான மாணவிக்கு நிதி கேட்டு திங்கட்கிழமை 4வது நாளாக மாணவர்கள், இளைஞர்கள், மகளிர் அமைப்பினர் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனை அடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகை முன் இந்தியா கேட் பகுதி வரை போக்குவரத்து தடை செய்யப்பட்டு அப்பகுதி சீல் வைக்கப்பட்டது. முக்கிய சாலை சந்திப்புகளில் மத்திய ரிசர்வ் போலீசார் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்திய கேட் பகுதியை நோக்கி வந்த போராட்டக்காரர்களை போலீசார் பாத வழியிலேயே தடுத்து நிறுத்தி ஜந்தர் மந்தருக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும், பாலியல் குற்றவாளிகளை தண்டிக்க கடும் சட்டம் வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் கோஷமிட்டனர். எனினும் போராட்டம் அமைதியாக முடிந்தது. போராட்டத்தின் நிறைவாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள மாணவியின் நலன் பெற வேண்டி மெழுகுவர்த்தி ஏந்தி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பிரார்த்தனை செய்ததாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனைத் தவிர முதல்வர் ஜெயலலிதா தில்லி பயணம், 27ஆம் திகதி தேசிய வளர்ச்சி கூட்டம் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. தில்லியில் எதிர்வரும் வியாழக்கிழமை 27ஆம் திகதி நடைபெறவுள்ள தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்தில் முதல்வர் ஜெயலலிதா பங்கேற்கிறார். இதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு திங்கட்கிழமை வெளியிட்டதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதே போல விபரீத முடிவு வேண்டாம், விவசாயிகளுக்கு முதல்வர் வேண்டுகோள் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. சம்பா பயிர் இழப்பு ஏற்பட்டால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும், எனவே விபரீத முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் என விவசாயிகளை முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளதாக இன்னொரு செய்தியும் தினமணி பத்திரிகையின் முன்பக்கத்தில் நீண்டு செல்கிறது. இதனைத் தவிர இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, வட மாநிலத்திலிருந்து 25,000 டன் நெல் கொள்முதல், தமிழகத்தில் விளைச்சல் குறைவு காரணம் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. தமிழகத்தில் நெல்லுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் மகாராஷ்டிரா, பீகார், சத்தீஸ்கரிலிருந்து 25,000 டன் நெல்லை தமிழக வியாபாரிகள் கொள்முதல் செய்துள்ளனர். அதில் முதல் கட்டமாக நேற்று 2,500 கிராந்தி ரக இட்லி அரிசிக்கான நெல் தமிழகம் வந்து சேர்ந்ததாக இன்றைய தினமலர் பத்திரிகையின் பிரதான செய்தி நின்று செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நேயர்களுக்கு நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஏகே. வணக்கம் நேயர்களே.